ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் எம்.எஸ்.வி. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து மெல்லிசை மன்னரை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் பல அரிய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மெல்லிசை மன்னரோடைய இசையமைப்பில் உருவான வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் ஜஸ்டிஸ் கோபிநாத். இந்த திரைப்படம் 1978 வருஷம் வெளியாயிருக்கு. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது யோகானந்த். இவருடைய இயக்கத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கே.ஆர். விஜயா, சுமித்ரா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்களெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் சிவாஜி கணேசன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணுற முதல் திரைப்படம் இந்த திரைப்படம் தான். அது மட்டும் இல்லாமல் மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பில் மொத்தமாக 4 பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு. 4 பாடல்களும் மிகச்சிறந்த வெற்றி பாடல்களாக இந்த திரைப்படத்தில் வலம் வந்துச்சு. ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்துலேருந்து நம்ம பார்க்க போகிற பாடலுடைய ஆரம்பம் தான் அட என்னங்க இது பொல்லாத்தனம். இந்த பாடலுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகனும் கதாநாயகியும் குழந்தைக்காக காத்திருக்காங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு பாடல் வரிகள் எழுதுறது அப்படின்றது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். அந்த சிச்சுவேஷனை ரொம்பவே அழகாக கையாண்டிருப்பார் கவிஞர் வாலி அவர்கள். இந்த பாடலுடைய வரிகளை கேட்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கே தெரிய வரும். இந்த பாடலையும் ரொம்பவே சிறப்பாக பாடி கொடுத்துருப்பாங்க பாடகர் திலகம், டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் வாணி ஜெயராம். முக்கியமாக வாணி ஜெயராம் அவர்களுடைய குரல் இந்த பாடலில் ரொம்பவே மயக்கும் வண்ணம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பாடகர் திலகம், டி.எம். சவுந்தரராஜன் அவர்களுடைய சோலோ சாங் ஹிட் லிஸ்ட்டில் இப்போ நான் சொல்ல போகிற பாட்டும் கண்டிப்பாக இடம் பிடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் அவருடைய தனித்துவமான குரலில் தனித்து ஒரு பாடல் பாடியிருக்காரு. அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்துலேருந்து நானா சொன்னேன் தீர்ப்பு. இந்த பாடலை ரொம்பவே பிரமாதமாக பாடியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடலை கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கே அது தெரிய வரும். நிச்சயமாக நிறைய பேர் இந்த பாடலை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த பாடலுக்கான வரிகள் எழுதியிருக்கிறது வாலிப கவிஞர் வாலி அவர்கள், மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பு. ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற அற்புதமான பாடலுடைய ஆரம்பம் தான் அடியே நீ செமத்தோனா. இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான பாடலாக இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நகைச்சுவை பாடலாக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். ரொம்பவே ரசிக்கும்படியாகவும் அமைஞ்சிருக்கும். இந்த பாடலை பாடியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்.ஆர். ஈஸ்வரி மற்றும் மலேசியா வாசுதேவன். இந்த குரல் காம்பினேஷனே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல கேட்கும்போது. இந்த பாடலை கேட்கும்போதும் கண்டிப்பாக ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்கும். இந்த பாடலுக்கான வரிகள் எழுதியிருக்கிறது வாலிப கவிஞர் வாலி அவர்கள். மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பும் இந்த பாடலுக்கு கூடுதல் அழகு சேர்த்திருக்கும். தமிழ் சினிமாவில் பாடும் நிலா, எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் நிறைய ஹிட் சாங்ஸ் இடம்பெற்றிருக்கு. அந்த வகையில் ஒரு முக்கியமான ஹிட் சாங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இந்த திரைப்படத்துலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலுடைய ஆரம்பம் தான் நமது காதல். இந்த பாடலை பாடியிருக்கிறது பாடும் நிலா, எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம். இவங்க ரெண்டு பேரும் இந்த பாடலை ரொம்பவே அழகாக ரசித்து அந்த பாடலுடைய நயம் கெடாமல் அழகாக பாடியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடலுக்கு மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பையும் கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். பாடலுக்கான வைர வரிகளை எழுதியிருக்கிறது வாலிப கவிஞர் வாலி. சகாப்தம் எம்.எஸ்.வி. நிகழ்ச்சியில் மெல்லிசை மன்னரை பற்றி பல அரிய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.